வெல்கம் டு நாவின் சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிற பெரண்டை சட்னி அல்லது பெரண்டை துவையல். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பெரண்டை சட்னி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கட்டு, அதாவது ஒரு பஞ்ச் வந்து பெரண்டை எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டிலேயே வளர்த்தின பெரண்டை. இதை வந்து எப்படி கட் பண்ணணும், எப்படி சுத்தம் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இப்போ இதெல்லாமே நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பெரண்டையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் இந்த மாதிரி பின்னாடி முன்னாடி எல்லா சைடுமே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அரிப்பு இருக்காது. ஸோ இப்போ வந்து இதுலேருந்து ஒரு பெரண்டை எடுத்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தண்டு இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி இலை, இந்த மாதிரி பூ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாமே எடுத்துடணும். இப்போது இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நீங்கள் இப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த தோலை வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துடணும். இதை வந்து இந்த மாதிரி சீவுனீங்கன்னா இந்த நார் நாராக இருக்கு இல்லைங்களா, அது வந்து வந்துடும். இதை நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சட்னியில் துவையலில் வந்து உங்களுக்கு அப்படியே நார் நாராக வரும். அதனால் நீங்கள் வந்து இதே மாதிரி இந்த தோலை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரண்டையை இந்த மாதிரி இந்த தோல் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரண்டை சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் வந்து க்ளீன் பண்ணி நார் உரிச்சு வச்ச பெரண்டை, 2 டீஸ்பூன் உளுந்து, 4 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி கருவேப்பிலை, நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். அதாவது எந்த அளவு நீங்கள் பெரண்டை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரண்டையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும், ஒரு 5 மினிட்ஸ் பக்கமாக ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரண்டை ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டார்க் க்ரீனாக இருந்த பெரண்டை எல்லாமே லைட் க்ரீன் கலராக மாறிடுச்சு. இந்த பெரண்டை இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் வந்து இன்னொரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெரண்டையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது ஜீரண கோளாறு, இந்த வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்யும். இந்த மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், எலும்புக்கான இது எல்லாமே இதில் இருக்குது. இது நல்லா பசியை தூண்டும். இது வாரத்துக்கு 3 முறை சேர்த்துனீங்க அப்படின்னா மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் இது எல்லாமே வந்து சரியாயிடும். வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளும் சரியாயிடும். உளுந்து பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கணும். இப்போ இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் புளி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த புளி எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பெரண்டை வந்து கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கும். அதனால் இந்த புளி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அரிப்புத்தன்மை வந்து இருக்காது. அதனால் நம்ம வந்து புளி ஆட் பண்ணுறோம். இப்போது இது எல்லாமே வதங்கிருச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பெரண்டையை சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதை அரைக்கும் போது இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதை அரைச்செடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்செடுத்துக்கோங்க.
இப்போ நம்மளோட சுவையான பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நீங்கள் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.